ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, என்ன பால்ஸ் மாதிரி இருக்குன்னா, இது வந்து பச்சைப்பயிறு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சுசியன் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி பண்ணணும்னா, பச்சைப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லேசாக நான் ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன், அரை கப்பில் முக்கால் கப் எடுத்திருந்தேன். அதை வந்து லேசாக நீங்கள் குக்கரில் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, தண்ணி எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இது ப்ரோட்டீன்ஸ் கூடினது, அதனால் தண்ணி விட்டீங்க நிறைய விட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக அதை முங்குற அளவுக்கு தண்ணி. ஸோ இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ப்ரிப்பரேஷன். நான் இதில் சும்மா தேங்காய் போட்டு நம்ம சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இதில் பாருங்கள் நான் ஸ்வீட் பண்ணுறதுக்காண்டி பாதி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சிருக்கிறேன். இதுதான் நான் இப்போ நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது, ஆன்லைனில் இங்கே பாருங்கள், மதுரை இல்லை, இங்கே பாருங்கள் ஹேண்டில் பாருங்கள், மர ஹேண்டில். ஸோ இந்த இது வந்து ஆக்சுவலி அயன் கடாய். இது இதில் நான் 4 செட்டு வாங்கியிருக்கேன். இன்னொரு நாள் நான் அது வீடியோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இப்போ அதை வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சாச்சு. ஸோ அந்த மாவில் என்னன்னு பார்த்தீங்களா, 1/2 கப் மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து இது, அது பிறகு மஞ்சப்பொடி, வீட்டில் ஆட்டின மஞ்சப்பொடி தான் நான் வச்சிருக்கிறேன். ஸோ ஹோம்மேடு மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்ட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு அடிச்சிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் அந்த மாவு இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். தேங்காய் 1/2 கப், 1/2 கப் பச்சைப்பயிறு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், நாட்டு சக்கரை, நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். தேங்காவை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ண அந்த பயரையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு நாட்டு சக்கரையும் போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காவும் போட்டு நான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா போட்டு நல்லா வரட்டி எடுத்துட்டிங்கன்னா ஆறுன உடனே உங்களுக்கு நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திக்காயிரும். இங்கே பாருங்கள் பால் ஷேப்பில் நான் உருட்டியிருக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ நான் வந்து சிம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் மீடியம் பண்ணுங்கள், ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னெல்லாம் செய்திருக்கேன்னா, மைதா மாவு 1/2 கப், 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. ஏன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோன்னா, அது வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இப்போ அடி, இப்போ லேசாக கொஞ்சம் எண்ணெயை மேலே கோரி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ இதான் அந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.